உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். ரட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசம் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஏசாயா 61:7. கர்த்த தாமே நன்றியோடமை துதிக்கிற கர்த்தாவே இந்த வார்த்தைக்காய். நாங்கள் எந்தெந்த இடத்தில் வெட்கப்பட்டு போனோமோ அவமானம் அடைந்தோமோ அந்த இடத்துலலாம் ரெண்டத்தனையாக எங்களுக்கு நீ பலன் தரும் தேவனாக இருக்கிற கர்த்தாவே. எந்தெந்த இடத்தில் நாங்கள் எங்களை பரியாசம் பண்ணினார்களோ அந்த இடத்துலலாம் கர்த்த தாமே எங்களோட பாகத்தில் நாங்கள் சந்தோஷப்படும்படியாக நீ செய்கிறீ. நன்றி செலுத்துக்கிறோம். நாங்கள் இருக்கும் இடத்தில், நாங்கள் இருக்கும் ஊரில், நாங்கள் இருக்கும் பட்டணத்தில், எங்களோட தேசத்தில், அந்த தேசத்தில் நாங்கள் எப்படியாக தகப்பன அவமானம் நிந்தைகள் அடைந்தோமோ அந்த இடத்துலலாம் இரட்டிப்பான சுதந்திரம் அடையத்தக்கதாக தேவரி எங்களுக்கு செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தலையின் மேல் நித்திய மகிழ்ச்சி நீர் வருவிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தின் மூலம் இந்த வார்த்தையின்படியே எங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் சுதந்திரத்தையும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் தந்துவிட்ட கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தின் மூலம் ஆமென்.